இலங்கை நாட்டினது வட மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடபுறத்தே உள்ள தெல்லிப்பளையில் 1948 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 72 ஆண்டுகளாக மருத்துவ சேவையை கூட்டுறவினூடாக வழங்கி வரும் வைத்தியசாலையே தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை. சுதந்திர காலத்தில் தெல்லிப்பளை மற்றும் அதனை சூழவுள்ள வடக்கே காங்கேசந்துறை முதல் தெற்கே சுண்ணாகம்பரை மற்றும் கிழக்கே குப்புளான் முதல் மேற்கே சண்டலிப்பாய் வரையான அனைத்து பிரதேசங்களும் விவசாய கிராமங்களே. இங்கு வாழ்ந்த மக்களுக்கு மருத்துவ சேவையினை மிக குறைந்த செலவுடன் வழங்க வேண்டும் என்ற சிந்தை அப்போதைய சமூகத்திற்கு காணப்பட்டிருந்த போதும் அதனை எவ்வாறு வழங்குவதென்பது பாரிய சவாலுக்குரிய விடயமாக இருந்தது. அதன்போது உருவான எண்ணக்கருதான் கூட்டுறவினூடாக மருத்துவ சேவையை வழங்குவதென்பது. அதற்கு செயல் வடிவம் கொடுக்க முனைந்த சமூக ஆர்வலர்களுக்கு கை கொடுக்கும் முகமாக அமரர் திரு தம்பு கனகரத்தினம் என்னும் கொடையாளர் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்துக்கு முன்னிருந்த தனது 90 பரப்பு காணியை கூட்டுறவு வைத்தியசாலையை அமைப்பதற்காக சங்கத்திற்கு ஈந்தளிந்திருந்தமை வைத்தியசாலையின் செயற்பாட்டுக்கு அச்சாரமாயிருந்தது. இந்த கொடை காலத்திலும் மான பெரிது. தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலையின் 72 ஆண்டு விழாவை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலையானது 1949 ஆகஸ்ட் மாதம் 2 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வைத்தியசாலையானது கூட்டுறவு திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சேவையினை செய்கின்ற ஒரு வைத்தியசாலையாக இது ஆரம்பிக்கப்பட்டது. வடபுலகத்திலே கூட்டுறவு துறை சார்ந்த வைத்தியசாலைகளில் தெல்லிப்பளை வைத்தியசாலை, மூளாய் வைத்தியசாலை என்பன பிரபல்யம் பெற்ற வைத்தியசாலைகளாக காணப்படுகின்றன. கூட்டுறவு வைத்தியசாலையானது வறிய மக்களுக்கு தன்னுடைய சேவைகளை வழங்கும் நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டது. வடபுலத்தை பொறுத்தவரையில் இந்த வைத்தியசாலையானது பல்வேறு நிலையில் உள்ள மக்களுக்கு தன்னுடைய சேவையினை ஆற்றி வருகின்றது. கூட்டுறவு திணைக்களத்தினை பொறுத்தவரையில் இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி தொடர்பான விடயங்களில் கூடுதலாக தெரிவு செய்யப்படுகின்ற இயக்குனர் சபையோடு சேர்ந்து இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சியில் தன்னுடைய பங்களிப்பினை செய்து வருகின்றது. அத்தோடு வருடாவருடம் இவ்வைத்தியசாலையின் கணக்குகளை கணக்காய்வு செய்து பொதுச்சபைக்கு சமர்ப்பிக்கின்ற செயற்பாட்டினையும் செய்து வருகின்றது. 1949 காலப்பகுதியில் நிறுவப்பட்ட இந்த வைத்தியசாலையானது 1990 நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக, அசாதாரண சூழ்நிலை யுத்தத்தின் காரணமாக செயலிழந்து பல கட்டிடங்கள் அழிக்கப்பட்டதோடு அவற்றினுடைய செயற்பாடுகளும் தடைப்பட்டது. மீளவும் இவ்வைத்தியசாலையானது 2017 பல அரச சார்பற்ற நிறுவனங்களின் நிதி உதவியோடு புனரமைக்கப்பட்டு தன்னுடைய சேவையினை ஆற்றி வருகின்றது. தற்போதைய நிலையில் இந்த வைத்தியசாலையானது வெளிநோயாளர் பிரிவு, ரூம் வாடகை வாடகைக்கு விடுதல், மருந்தக சேவை, ஆய்வுக்கூட சேவை, ஸ்கேன் சேவை, IVF கருவளை சிகிச்சை சேவை, விசேட வைத்திய நிபுணர்களின் சேவை என்ற பல்வேறு பட்ட சேவைகளை நடுத்தர அல்லது சேவை பெற தேவையுடையோர்களுக்கு ஒரு நியாயமான கட்டணத்தில் இந்த வைத்தியசாலையானது தனது சேவையினை ஆற்றி வருகின்றது.
குறிப்பாக ஐவிஎஃப் கருவளை சேவையானது வட மாகாணத்திலே பல்வேறு பகுதிகளில் குழந்தை பாக்கியமற்ற பல குடும்பத்தினருக்கு இந்த சேவையானது ஒரு வரப்பிரசாதமாக காணப்படுகின்றது. இந்த வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த வைத்தியசாலையானது தனியார் வைத்தியசாலையை போல அன்று குறைந்த அளவு கட்டணத்தில் ஊடாக இந்த ஐவிஎஃப் என்ற கருவளை சிகிச்சை சேவையை செய்து வருகின்றது. 2017 தெரிவு செய்யப்பட்ட இந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாகம் அதனுடைய செயற்பாடுகளை சிறந்த முறையிலே கவனித்து வருகின்றமையும் எங்களுடைய திணைக்களத்தின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. கூட்டுறவு திணைக்களத்தை பொறுத்தவரையில் கூட்டுறவாளர்கள் ஏனையோருக்கு தங்களால் இயன்ற உதவிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கூட்டுறவு வைத்தியசாலையானது தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலையானது தனது சேவையினை ஒரு நியாயமான கட்டணத்தில் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றது. இது ஒரு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. அத்தோடு இங்கு பணியாற்றுகின்ற பணியாளர்கள் தேவைகளையும் ஓரளவு நிறைவு செய்கின்றது. இங்கு பணியாற்றுகின்ற பணி தொகுதி தொடர்பாக எங்களுடைய கூட்டுறவு திணைக்களத்தின் ஊடாக அந்த பணித்தொகுதி தொடர்பான ஆளணி மீளாய்வினை வெகு விரைவில் செய்து அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களை நியமிக்கின்ற நடவடிக்கைகளையும் சங்கத்தினுடைய இயக்குநர் சபை ஊடாக செய்ய உள்ளோம். வருடாந்தம் சங்கத்துக்கு கிடைக்கின்ற வருமானங்களை முறையான கணக்கு வைப்பு முறைக்கு உட்படுத்தி அதனூடாக கணக்காய்வுகளை மேற்கொண்டு எங்களுடைய கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களமானது இந்த வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு கணக்காய்வு அறிக்கைகளை வழங்குகின்றது. வைத்தியசாலையானது சேவை வழங்க ஆரம்பித்தது முதல் உட்கட்டுமான வளர்ச்சியை மேற்கொள்ள பல கொடையாளர்கள் முன்வந்திருந்தனர். குறிப்பாக வெளிநோயாளர் பிரிவுக்கான கட்டடம், துர்காதேவி மண்டபம், வீரமன் மருத்துவமனை கட்டடம், மலேசிய அன்பளிப்பு விடுதி என்பன பல கட்டடங்களும் அவற்றோடு இணைந்த உட்கட்டுமானங்களும் வளர்ச்சியடைந்து சென்றன. இதன் விளைவு ஆரம்பத்தில் வெளிநோயாளர் பிரிவுடன் ஆரம்பமான வைத்தியசாலை நாளடைவில் மகப்பேறு மற்றும் பெண் நோயியல் சிகிச்சையை அதற்கே உரித்தான சகல வசதிகளுடனும் வழங்க ஆரம்பித்து மாகாணத்தினது தலை சிறந்த மகப்பேற்று வைத்தியசாலையாக விளங்கியிருந்தது. அதன் சேவை தரத்தினை உணர்ந்து இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் மகப்பேற்று சிகிச்சைகளை பெறுவதற்காக எமது வைத்தியசாலையை நோக்கி வருகை தந்திருந்தனர். அவ்வாறு தூர தேசங்களில் இருந்து வரும் மக்கள் குடும்பமாக தங்கியிருந்து சிகிச்சை பெற்று செல்ல ஏதுவாக வைத்தியசாலையில் சமையலறை மற்றும் மலசல கூடங்களுடன் கூடிய விடுதிகள் அமைக்கப்பட்டு சேவை விஸ்தரிப்பு செய்யப்பட்டிருந்தன. மகப்பேறு மற்றும் பெண் நோயியல் சிகிச்சையை தொடர்ந்து சிறுவர் நோயியல் சிகிச்சை என சேவை பரப்பினை அகலப்படுத்தியிருந்த வைத்தியசாலை அதில் வெற்றியும் கண்டு வந்திருந்தது. அந்த உற்ற வைத்தியசாலையின் இயக்குநர் சக உறுப்பினர் மருந்துவனாலும் தெய்வ அறிவு கடாரசங்களும் இயற்கை சூழலும் அமைந்தோரிடத்தில் இந்த வைத்தியசாலை அமைந்திருப்பது நாங்கள் சிறு புண்ணியம் என்றால் கூற வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் எங்கள் நிர்வாகத்துடன் மக்கள் நாங்கள் தெரிந்து அடைகிறோம். இந்த வைத்தியசாலையானது பல சகாப்தங்களாக இந்த மக்களுக்கு இந்த கிராமம் நமது சார்ந்த இந்திய மக்களுக்கு பரவிய சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கடந்த காலங்களிலே வைத்திய சின்னையா அவர்களுடைய ஆரம்பகால சேவையிலிருந்து ஆரம்பமாகி இன்று வைத்தியர் செல்வேந்திர அவர்கள் மற்றும் மகப்பேற்று நிபுணர் கந்தம்மா அவர்களுடைய பிரவேசத்தின் பின்னர் இந்த வைத்தியசாலையானது பேரில் ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த
அந்த வகையிலே இவர்களுடைய சேவை மனப்பான்மையும் வைத்தியத்தினுடைய திறன்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரதேச மக்களை தவிர ஏனைய மாவட்ட மக்கள் கூட, அதாவது குறிப்பாக திருவண்ணாமலை மட்டக்களப்பு வவுனியா மன்னாரத்திலும் கூட மக்கள் வந்து இங்கே சிகிச்சை கட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சிகிச்சை கட்டுகிறார்கள். இவர்களுடைய சேவையினுடைய திறமைகள் தான் இதுக்கு காரணம், முக்கிய காரணம். தவிரவும் அந்த காலத்திலே இங்கே கடமையாற்றிய ஊழியர்கள் மற்றது இயக்குநர் உறுப்பினர்கள் இந்த கிராமப்புற ஒத்துழைப்புகளும் இந்த வைத்தியசாலையானது வளர்ச்சி அடைந்து போனதற்கு முக்கியமான ஒரு காரணம். மற்றும் ஒரு அமைதியான கால சூழலும் அந்த நேரத்திலே இருந்ததும் இன்னும் ஒரு காரணம். தவிரவும் மற்ற இந்த வைத்தியசாலையின் வடக்குப்புறமாக சிவனாலயம், காசி விநாயகர் ஆலயம், மேற்கு பக்கமாக துர்காதேவி தேவஸ்தானம் ஆகிய இந்த தெய்வ நிலையங்களும் அமைந்திருப்பதால் இயற்கை சூழலும் நல்ல அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி அமைந்திருப்பதால் வெளி மாவட்ட மக்களும் ஏனைய மக்களும் அங்கே சிகிச்சை பெற்று செல்வதற்கு ஒரு உகந்த இடமாக இதன் காலத்திலே அமைந்திருந்தது. அப்படி ஒரு பாரிய வளர்ச்சி அடைந்து வந்த அந்த காலத்திலே ஒரு இக்கட்டான ஒரு சூழல், அதாவது போர்க்கால சூழல் அங்கு உருவாகி இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சிக்கு ஒரு இடர்பாடுகள் ஏற்படுத்தியது. இருந்தும் வைத்திய கலாநிதி மனப்பேற்று நிபுணர் டாக்டர் தென்னம்மா அவர்களின் சேவையும் அவர் இந்த போர்க்காலத்திலே ஆற்றிய ஒரு துணிச்சலான ஒரு பங்களிப்பும் தொடர்ச்சியாக இந்த வைத்தியசாலையை நாங்கள் நடத்தி கொண்டு போவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. இருந்தும் அந்த இடப்பெயர் ஒன்று ஏற்பட்ட தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. அந்த காலத்திலே ஊழியர்கள் வைத்தியர்கள் எல்லோரும் இந்த பகுதியை விட்டு நாங்கள் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக வைத்தியாலை மூடப்பட்டது. இது ஒரு மனிதனுக்கு ஒரு விடயம். இருந்தாலும் அந்த காலகட்டங்கள் கடந்து திரும்பவும் நாங்கள் மீளக்குடியேறி இந்த கிராமத்துக்கு வந்ததன் பிற்பாடு குறிப்பாக இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஒன்று கூடி இந்த வைத்தியசாலையை மீளம் இயக்க வேணும், இந்த மக்களுக்கு பாரிய சேவையாக ஒரு ஸ்தாபனம் எப்படியே விடக்கூடாது, ஒரு முக்கியமான சிந்தனையோடு அவர்கள் செயலாற்றி அந்த முயற்சியின் காரணமாக இன்றைய நிலையிலே இந்த வைத்தியசாலையானது நல்ல நிலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் கூறி மகிழ்ச்சி அடைகிறேன். எனது பெயர் ஆர் பேருந்த நாயகம். முன்னாள் அரசாங்க உத்தியோகம் தெளிப்படை கூட்டுறவு வைத்தியசாலையில் நான் அங்கத்துவம் பெற்று பல ஆண்டுகள் வளர்ச்சிக்காக எல்லோருடனும் சேர்த்து உழைத்தேன். 2016 2018 வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடத்துக்கு சற்று கூடுதலாக இதன் தலைவராக இருந்து இதன் பரிபாலன சபையினுடைய தலைவராக இருந்து இந்த தெளிப்படை கூட்டுறவு வைத்தியசாலை என்பது 1949 ஆகஸ்ட் மாதம் 2 ஆரம்பிக்கப்பட்டது என்பதை அனைவரும் அறிவார்கள். இதற்கான காணியை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை ஒரு பரோபகாரியாக இருந்த தம்பு கணரத்தினம் உளவாளியைச் சேர்ந்தவர், அவர் தன்னுடைய நன்கொடையாக இவர்களுக்கு இந்த வைத்தியசாலையை அமைப்பதற்காக கொடுத்து உதவினார். அந்த பரோபகாரியினுடைய உதவியினாலே இந்த வைத்தியசாலை ஆரம்பமாகப்பட்டது. இந்த வைத்தியசாலையினுடைய முதல் தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய தந்தை செல்வார் என்று அழைக்கப்படுகின்ற திரு எஸ் ஏ வி செம்மநாயகம், குயின்ஸ் கவுன்சில், அவர் அதற்கு முன்னே கிங்ஸ் கவுன்சிலாக இருந்தவர், அவர்தான் தலைவராக இருந்தவர். அவருடைய காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த வைத்தியசாலை பல மருத்துவர்களையும் மருத்துவ நிபுணர்களையும் பல சேவையாளர்களையும் கொண்டு இந்த வைத்தியசாலை
உள்ளக வழியாக சிறுமைகள் எல்லாவற்றையும் செய்கிறது என்று ஒரு பெரிய ஸ்தாபனமாக இது முடிந்தது. யாழ்ப்பாணத்திலே ரெண்டு பெரிய கூட்டுறவு வைத்தியசாலைகள் இருந்தன. ஒன்று கூட்டுறவு வைத்தியசாலை மூளாய், அடுத்தது தெளிப்படை கூட்டுறவு வைத்தியசாலை. இந்த ரெண்டு வைத்தியசாலையும் முழு அகில இலங்கையிலும் புகழ்பெற்ற வைத்தியசாலைகளாக இருந்தன. அந்த வைத்தியசாலை அப்படி இயங்குகிற காலத்திலே பலர் தந்தை செல்வநாயகத்துக்கு உதவியாக இருந்தார்கள். அவர்களிடம் குறிப்பிடத்தக்கவரும் முன்னாள் செனசபை உறுப்பினரும் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி சபையினுடைய தலைவராக இருந்தவருமான திரு எஸ் நடராஜா அவர்கள். அவர் பின்னர் அவரும் சில காலம் தலைவராகவும் செயலாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். இப்படி பலர் இருந்திருக்கிறார்கள். இவருடைய பெயரை இப்பொழுது கூழப்படுவது நேரத்தை எடுக்கும் என்பதனால் அவ்வாறு இயங்கிக் கொண்டு வருகின்ற காலத்திலே 2000 மரியாம வழக்கு வந்து இராணுவ நடவடிக்கைகளாலே பாதிக்கப்பட்ட காலத்திலே இங்கிருந்து எல்லோரும் இடம்பெயர்ந்த பொழுது இந்த வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகள் டாக்டர்கள் ஊழியர்கள் எல்லோரும் வெளியேறியதால் இது செயலிழந்துவிட்டது. அத்துடன் இந்த வைத்தியசாலையும் பல அழிவுகளை சந்தித்து பெரும் கோடிக்கணக்கான அழிவுகளை சந்தித்து விட்டது. அதன் பிறகு இங்கே வந்து அந்த வைத்தியசாலையை உடனடியாக துவக்கக்கூடிய ஒரு வழி இருக்கவில்லை. இந்த காலகட்டத்திலே அப்பொழுது வெளிப்படை ஆதார வைத்தியசாலையும் இடம்பெயர்ந்திருந்தபடியால் அந்த இடம்பெயர்ந்த ஆதார வைத்தியசாலை அப்பொழுது இந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பாக தலைவராக இருந்தவர் கூட்டுறவாளர் திரு சிவமாராய் அவர்கள் அவருடைய அவருக்கு மேற்கொண்ட முன் முயற்சியினால் வெளிப்படை ஆதார வைத்தியசாலை இங்கே பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1990 பிறகு 2012 வரைக்கும் இங்கே இந்த தெளிப்படை ஆதார வைத்தியசாலை இந்த வளாகத்திலே இயங்கினது. அது முழுமையான சேவைகளை கொடுக்க முடியாமல் இருந்ததற்கு அதற்குரிய வளங்களும் ஆல்ரெடி பௌதிக வளங்களும் இல்லாது இருந்தது. இப்பொழுது அது பழைய இடத்துக்கு போய் அது நல்ல மாதிரி அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது வரைக்கும் இங்கே இந்த இந்த வைத்தியசாலையை மீள ஆரம்பிப்பதற்கான வசதிகள் இல்லை. ஏனென்றால் இங்கே ஆதார வைத்தியசாலை இருந்தபடியால் அதன் பிறகு வந்த பணிப்பாளர் சபை பல முயற்சிகள் எடுத்து இதை எப்படி மீள ஆரம்பிப்பது என்று பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வந்த நேரத்திலே இந்த வைத்தியசாலையை அப்பொழுது யாழ்ப்பாணத்திலே பிறவர வைத்தியராக இருந்தவர் அரசாங்க சேவையில் இருந்தவர் டாக்டர் திரிவேந்திரன் அவர்கள் அவருடைய முயற்சி அவருடைய ஒத்துழைப்பு ஆலோசனைகளை தான் இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியையாவது புனர்நிர்மாணம் செய்து அதனை நாங்கள் இயங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தோம். இந்த காலகட்டத்திலே பலர் இதற்காக ஒத்துழைத்தார்கள். அப்பொழுது 2018 இந்த வைத்தியசாலை மண்டல இதே இடத்திலே சிறு செயற்பாடுகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது யாழ்ப்பாண அரசாங்க அதிபராக இருந்த திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் இந்த ஆரம்பித்து விட்டார்கள் என்னுடைய அழைப்பை ஏற்றி அதன் பின்னர் பல வைத்தியர்கள் இங்கே வந்து இப்பொழுது இந்த வைத்தியசாலை பல நிபுணர்களை கொண்ட ஒரு வைத்தியசாலையாக முடிந்து கொண்டு வருகின்றது. பல சிறுவர்களையும் இந்த மக்களுக்கு தேவையான பல சிறுவர்களையும் வழங்கிக் கொண்டு வருகின்றது. இப்பொழுது இந்த தலைவராக இருப்பவர் திரு சுகன் அவர்கள், செயலாளராக திரு கவிதன் அவர்கள். இவர் இளைஞர்களாக இருப்பதால் அவர்களுடைய முயற்சி அயலான முயற்சியினால் ஏனையவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அது நாடு வண்ணமும் பொழுது வேதியமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. இன்னும் இது வளர்ச்சி அடைவதற்கு பல வழிகளை தாண்ட வேண்டியிருக்கும். அதற்காக இங்குள்ள மக்களும் பருவகாரிகளும் அதற்கு உதவ முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், நான் ராஜேந்திரன். தெளிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையில் 1992 தாதிய சபையில் இணைந்து கொண்டனர். அதுக்கு பிறகு படிப்படியாக தாதிய சபையில் பதவிகளை பெற்று
கடந்த ஆண்டு இலைப்பாளம் பொழுது பெருதமா தாதிய பரிபாளராக சீப் நர்சிங்கராக பணிபுரிந்தேன். இந்த தெளிப்பள வைத்தியசாலை, அரசினர் வைத்தியசாலை, 92 ஆண்டு மானிப்பாய் கிரீன் மெமோரியல் வைத்தியசாலையில் இயங்கின காலத்தில், இடம்பெயர்ந்து இயங்கின காலத்தில் நான் இந்த சேவையில் அணைந்து கொண்டேன். அதைத் தொடர்ந்து 2-3 இடம்பெயர்வுகள் அந்த நிலையில் உண்டாக மீண்டும் 1997 ஆண்டில் அரசாங்கத்தின் செயற்பாட்டின் ஒரு அம்சமாகவும், வலிகாமம் வடக்கு மாள் பிரதேச மக்கள் தமது சொந்த பிரதேசங்களில் மீளக்கூடியவர்களுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. மீளக்கூடியமர்வின் மிக முக்கியமான பங்காகிய சுகாதார சேவையை வழங்குவதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு அந்த வேளை தெல்லிப்பளை ஆதார வைத்திய சாலை இயங்குகின்ற கட்டுவன் பகுதி பலான் ரோட் கட்டுவன் ரோட் தெல்லிப்பளை பகுதிக்கு செல்ல முடியாத நிலைமையிலே மீண்டும் வலிகாமம் வடக்கு தெளிப்பளை பிரதேச மக்களுக்கு சேவை புரிய வேண்டிய ஒரு சேவை அத்தியாவசியமாக காணப்பட்ட வேளையிலே அரசாங்கத்தின் அரசு அதிபர்களும் சுகாதார திணைக்களத்தின் அதிகாரிகளும் அந்த வேளையிலே தெளிப்பளை கூட்டுற வைத்தியசாலை சபையின் தலைவராக இருந்த மறைந்த சிவமகாராஜா அவர்களோட தொடர்பு கொண்டு அவர் மிகுந்த வினைத்தொடர்ந்த சேவையாளர், மிகுந்த எளிமையானவர், மக்களின் பார்த்து நல்ல சிந்தனைகளை கொண்டுள்ள அந்த மனிதனை அணுகிய பொழுது அவர் தன்னுடைய அந்த நேரங்களில் இருந்த தன்னுடைய சகபாடிகளுடனோ மற்றவர்களோ தொடர்பு கொண்டு அதற்கான சம்மதத்தை வழங்கினர். அதன் அடுத்தபடியாக UNHCR நிறுவனம் அரசாங்கத்துடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை சங்கம் தெல்லிப்பளை துர்க்கமங்கலுக்கு முன்பாக உள்ள தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை மீளவும் புனர் நிர்மாணிக்கப்பட்டு அதனுடைய லேஅவுட்ஸில் ஒரு மாற்றம் செய்யல, கூரை கதவு கழிவேற்ற தொகுதி என்பது சீர் செய்யப்பட்டு தெல்லிப்பளை அரசினர் வைத்தியசாலை கவர்மெண்ட் அந்த நேரத்தில் அது DHA அந்த டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலாக இருந்தது, அந்த வைத்தியசாலை மீண்டும் தெல்லிப்பளை பிரதேசத்தில் பணிபுரிவதற்கு தெல்லிப்பளை கூற்ற வைத்தியசாலை சபை தன்னுடைய வைத்தியசாலையின் இடத்தை வழங்கியதன் பிரகாரம் மேற்கொண்ட புனரமைப்பு பணிகள் முடிவிட்ட பின்பு 1997 ஆண்டு ஜூலை நடுப்பகுதியில் தெல்லிப்பளை கூற்ற வைத்தியசாலை சபையின் கட்டிடத்திலே தெல்லிப்பளை அரசினர் வைத்தியசாலை DA தெல்லிப்பளை என்ற பெயரிலே மீள இயங்க ஆரம்பித்தது. அந்த வேளையிலே இந்த வைத்தியசாலையிலே ஆண்கள் பொது விடுதி, பெண்கள் பொது விடுதி, குழந்தைகள் விடுதி, உடல்நலப் பிரிவு ஆண்கள் பெண்கள் ஆகிய விடுதிகள் இங்கே இயங்க தொடங்கின. அத்துடன் அலுவலகமும் அதற்கேற்ற முறையில் இயங்க தொடங்கின. அதில் அடுத்தபடியாக படிப்படியான விரிவாக்கத்திலே இங்கு அவசர சிகிச்சை பிரிவும் மைனர் ஆப்ரேஷன் தியேட்டர் ஒன்றும் இங்கே உருவாக்கப்பட்டது. மற்றது இங்கே லேபரும் மெட்டாண்டி ஜொலிச்சக்கூடிய லேபரமும் இங்கே உருவாக்கப்பட்டது. என்ன காரணம் என்று சொல்லிச்சுன்னா இந்த குற்ற வைத்தியசாலை சபையில் இந்த கட்டிட அமைப்புகள் லே அவுட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நோயாளிகளை வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையிலேயே அது எஸ்டாப்ளிஷ்ட் ஆகி அது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வகையில் லே அவுட்ஸ் அந்த வகையில் காணப்பட்டதால் தான் தெளிப்பளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலிங்க இயங்கிறது. நான் நினைக்கிறேன் அதில் எல்லாரும் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் 2 விடயம். 1, தெளிப்பளை கூட்டுறவு சபை கூட்டுறவு சங்கம் தெளிப்பளை வைத்தியசாலை கூட்டுறவு வைத்தியசாலை சங்கம் அன்று இந்த பரோபகார உதவியை வழங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான இந்த இடத்தை ரெண்ட் அவுட்டுக்கோ ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காவிட்டால் இந்த தெளிப்பளை ஆதார வைத்தியசாலை தனது வலிகாமம் வடக்கு மக்களின் மீள் குடியமைப்பின் ஆரம்ப பகுதியிலே எங்கே சேவை வழங்கியிருக்கும் என்று தெரியவில்லை. அது ஒரு நல்ல அம்சம். கூட்டுறவு வைத்தியசாலை சபை அந்த கட்டத்தை வழங்கியது. அதற்கு மேலாக சிவமகாராஜா அவர்கள் நன்றியுடன் நினைவுகூறப்பட வேண்டியவர். மேலும் நான் அவர் அந்த நேரம் யோசித்தால் நிறைய கவர்மெண்ட் ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வர அந்த காணப்பகுதியில் அவர் அதை இன்னொரு விதமாக வடிவம் எடுத்து இது ஒரு தனியார் வைத்தியசாலையாகவே உருவாக்கியிருக்கணும். நான் இருக்கிறேன் அவர் ஒரு கூட்டுறவுத்தன்மை அடிப்படையாக கொண்டவர். மனிதர்களுக்கு இயல்பான சேவை இலவசமாக கிடைப்பதற்கான வழிமுறைகளுக்கான தன்மைகளை கருத்தில் கொண்டுதான் இவ்வாறு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் பண்ணது தற்காலிகமாக இந்த இடத்தை வழங்க சம்மதித்தாரோ தெரியாது. தெல்லிப்பளை வைத்தியசாலை அந்த வேளையிலே உள்ளக விடுதியே சேவைகளுடன் வெளி நோயாளர் பிரிவும் மிக வினைத்துடன் இங்கே இயங்கியது. அதற்கு மேலாக மினி ஓட்டி ஒன்றும் காலப்போக்கிலே வடிவமைக்கப்பட்டு சிறு சிறு மினி ஓட்டி விஷயங்களும் அங்கு இடம்பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது.
அத்துடன் இங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கு தேவையான உணவு தேவைகளை கவனிப்பதற்கான டயட் வழங்கக்கூடிய தன்மையான சமய கூடத்தை சர்வ் பண்ணக்கூடிய தன்மைகளை இங்கு கொண்டிருந்ததுடன் கழிவேற்ற கழிவகற்றல் கழிவேற்ற தொகுதிக்கான சிஸ்டம் இங்கு இருந்தபடியால் ஒரு 60 நோயாளிகளை கேட்டு பண்ணக்கூடியதற்கான ஒரு லே அவுட் இந்த ஹாஸ்பிட்டலில் காணப்பட்டது. அந்த வகையில் கூட்ட வைத்தியசாலை சபை அந்த நேரத்தில் தன்னுடைய சேவையை மேம்படுத்தவானும் தனக்கு வருமானம் ஊட்டவானுன்ற தன்மைக்கு பதிலாக மக்களுக்கு சேவை கிடைப்பான்ற தன்மையில் அந்த கட்டுரை விளங்கியமை இன்றும் நினைவு கூறப்பட வேண்டிய விடயங்களில் ஒன்றாகும். குறிப்பாக வைத்தியசாலை முன்றலில் இருந்த கட்டட தொகுதி வெளிநோயாளர் பிரிவாக தொழிற்பட்டிருந்த வேளை அதனைத் தொடர்ந்து கிழக்கு புறமாக நீண்டிருந்த கட்டட தொகுதி நோயாளர் விடுதியாகவும் இவ்விடுதிகளுக்கான சமையலறை மற்றும் மலசல கூடம் என்பன கட்டடத்தின் வடக்கு புறமாகவும் அமைந்திருந்தது. இதற்கு அடுத்ததாக கிழக்கு புறத்தில் சத்திர சிகிச்சை கூடத்துடன் கூடிய மகப்பேற்று சிகிச்சை அறைகள் காணப்பட்டிருந்தன. வைத்தியசாலையின் மேற்கு புறத்தில் வீரமன் மருத்துவமனை கட்டடம் சிறுவர் நோயியல் சிகிச்சைக்காகவும் துர்காதேவி மண்டபம் அலுவலகமாகவும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. தென்மேற்கு மூலையில் அமைக்கப்பட்டிருந்த விடுதி தாதியர்களுக்கான தங்குமிடம் என ஒட்டுமொத்த வைத்தியசாலையும் இயங்கு நிலையில் காணப்பட்டிருந்தது. 1990 வெலிகாமம் வடக்கினது இடப்பெயர்வானது வைத்தியசாலையின் சேவையை முழுமையாக நிறுத்துவதற்கு காரணமாயிற்று. அன்று முதல் 2002 வரை குறித்த வைத்தியசாலை உயர் பாதுகாப்பு வலயத்திற்குட்பட்டிருந்ததால் எந்த ஒரு சேவையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. தவிர 1996 வருட யுத்தம் வைத்தியசாலையின் 2 கட்டட தொகுதிகளை முற்றாக சேதப்படுத்தியதுடன் ஏனைய தொகுதிகளை பகுதியளவில் சேதமாக்கியிருந்தது. குறித்த கட்டடங்கள் புனரமைப்பதற்கான வசதிகளின்மையால் இன்றும் அதே நிலையிலேயே காணப்படுகின்றன. தெல்லிப்பிள்ளை கண்ணாறு கூட்டுறவை சங்கத்தின் தலைவரும் தெல்லிப்பிள்ளை கூட்டுறவு வைத்தியசாலையுடைய இயக்குநரும் இந்த வைத்தியசாலையினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக கூறும்பொழுது 2009 கூட்டுறவு திணைக்களத்தினூடாக ஒரு நியமன நிர்வாகம் ஒன்றை தயாரிக்கப்பட்டு நியமன உறுப்பினர்களால் நிர்வாகம் ஒன்றை இங்கே நிறுவப்பட்டு அந்த நிர்வாக காலத்திலிருந்து இட்டவரை நிர்வாக உறுப்பினராக நான் இருந்து வருகின்றேன். காலப்போக்கிலே அந்த விளையாடலிலே பல செயற்பாடுகளை இங்கே முனைந்து செயல்பட்டு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி பல திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய தேவைப்பாட்டுடன் இருந்த பொழுதும் கூட்டுறவு முறைமையின் கீழ் சில விடயங்கள் பலனளிக்க முடியாமல் போயிருந்தாலும் பல முன்னாள் தலைவர்களுடனும் பல டாக்டர்ஸுடனும் நாம் கதைத்து 2012 பிற்பாடு எமது செயல்பாடு துரிதகதியில் ஆரம்பமாகி இப்ப வரை எமது செயல்பாடு மக்களுக்கு நீண்ட ஒரு பாரிய செயற்பாடாக நடைபெற்று வருகின்றது. இந்த செயற்பாட்டை கூட்டுறவின் ஊடாக நாம் துரிதப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. கூட்டுறவின் ஊடாக செயற்படுத்த வேண்டிய தேவையை கருத்தில் கொண்ட பொழுது எமக்கு தற்பொழுது இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கும் டாக்டர் கூட்டுறவாளன் சரவணவான்சருடைய முயற்சியும் தற்பொழுது உள்ள தலைவர்களுடைய முயற்சியாலையும் கூட்டுறவாழ்ல மக்களுக்கு நாம் பணியாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு உண்டு. கூட்டுறவினூடாக இந்த பணியை நாம் ஆற்றும் பொழுது புலம்பெயர் மக்களினுடைய நிதி உதவி சரி வேறு பல உதவிகளை பெற்று இந்த பணியை நாங்கள் ஆற்ற வேண்டிய தேவைப்பாடுடன் இருந்து வருகின்றோம். கூட்டுறவினூடாக மக்கள் சேவை ஆற்றும் பொழுது பாரிய சுலபமான மக்களுக்கு உதவக்கூடிய பல்வேறுபட்ட பணிகளையும் மருத்துவ சேவைகளையும் எம்மால் ஆற்றக்கூடியதாக இருக்கும். 2012 பிற்பாடு இங்கு குடில் என்கின்ற ஒரு ஸ்தாபனம் இங்கே இயங்கி வந்தது. அதற்கு முற்பாடு அந்த குடில் என்ற ஸ்தாபனம் வைத்தியசாலையுடன் தெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலை இங்கே இயங்கிய பொழுது அந்த வைத்தியசாலையுடன் இயங்கி வந்தது. தற்பொழுது எமது முயற்சியினால் வயோதிகர்களை பராமரிக்கும் ஒரு நிறுவனம் ஒன்றை இயக்குவதற்கும்
வேண்டும். வேறு பல வைத்தியர்களை நாம் இங்கே அழைத்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய சேவைகளை நாம் ஏற்படுத்துவதற்கு முன்முயற்சியுடன் இந்த நிர்வாகம் செயற்பட்டு வருகின்றது என்பதையும், இந்த வருடத்தில் 72வது ஆண்டை பூர்த்தி செய்கின்ற இந்த வேளையிலே பல மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கும் கூட்டுறவு நூறாக இந்த வைத்தியசாலையை வளர்ப்பதற்கும் எம்மாறான உதவிகளை செய்து வருவோம் என்பதையும் இத்தருணத்தில் கூறிக்கொண்டிருக்கிறேன். தெளிப்படை கூற்று வைத்தியசாலையானது 1949 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு மிக மிக சிறப்பாக நமது பகுதி மக்களுக்கு அர்ப்பணிப்பான சேவையினை வழங்கி வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இவ்வாறான சேவையை வழங்கி நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண நிலைமை காரணமாக மீண்டும் ஒரு சிறிய காலப்பகுதியின் பின்னர் 2017 மீள உருவாக்கம் பெற்று இன்றைய நிலையிலே மிகவும் மிகவும் பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வைத்தியசாலையானது இந்த மக்களுக்கு எவ்வாறான தூண்ட நோக்கோடு செயற்பட இருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். கூற்று வைத்தியசாலையினுடைய தூர நோக்கு மிகவும் எளிமையானதாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. கூற்றுவின் ஊடாக சமத்துவமான சுக வாழ்வு என்பது கூற்று வைத்தியசாலையினுடைய தூர நோக்காக காணப்படுகின்றது. கூற்றுறவு கொள்கைகள் உருவாக்கப்பட்டது பரந்தப்பட்டு இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு குடும்பமாக ஒரு குடையுங்கு சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு கிடைக்கின்ற பிரதிபலங்கள் மற்றும் இலாபங்கள் யாவும் பங்கிடப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டுறவுத்துறை உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டுறவுத்துறையினூடாக இன்றைய தினம் இந்த வைத்தியசாலை இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறு பெரிய வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு ஒவ்வொரு மக்களுடைய ஒத்துழைப்பு பிரதான காரணமாகும். சமத்துவமான சுக வாழ்வு என்பது அனைவருக்கும் சிறந்த முறையிலே சிகிச்சைகள் கிடைக்கப்பட வேண்டும். கிடைக்கப்படுகின்ற சிகிச்சைகளினுடைய குவாலிட்டியானது ஒரே சமமாக கிடைக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களும் சுக பிரியங்களாகவும் சகோதரத்துடனும் நின்று ஆயுளோடும் வாழ வேண்டுமாக இருந்தால் சமத்துவமான சுக வாழ்வினை கூற்று துறையினராக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமூக பொறுப்பானது இந்த கூற்று வைத்தியசாலையில் காணப்படுகின்றது. இதனால் நாங்கள் கூற்றுவின் ஊடாக சமத்துவமான சுக வாழ்வினை ஏற்படுத்துவதற்காக நமது தூர நோக்கினை வடிவமைத்துள்ளோம். இந்த தூர நோக்கினை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் வறிய மக்களுக்காக சேவையாற்றுகின்ற ஒரு உன்னத அறநிலையத்தினை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த அறநிலையத்தின் ஊடாக மருத்துவ துறையிலே சேவை அவசியமானவர்களுக்கு சேவை கிடைக்க முடியாத சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு இந்த அறநிலையத்தின் ஊடாக நாங்கள் நமது சேவையினை வழங்கி அவர்களுடைய அர்ப்பணிப்பான எதிர்காலத்திற்கு மிகவும் வலி சேர்க்கின்ற ஒரு சமூக கட்டமைப்புடன் கூடிய வைத்தியசாலையாக திகழ்கின்றோம். 2002 வருடம் குறித்த வைத்தியசாலை அமைவிடம் வரையான பகுதி உயர் பாதுகாப்பு வலய விடுவிப்புக்குட்பட்டிருந்தது. அவ்வேளை வடமாகாண சுகாதார பணிமனையின் வேண்டுகோளுக்கு இணங்க தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தனது தற்காலிக சேவையை இங்கு ஆரம்பித்திருந்தது. இச்சேவை 2012 வரை நீடித்திருந்தது. 2012 தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தனது சொந்த இடத்திற்கு சென்ற பின்னர் இவ்வைத்தியசாலை மீண்டும் சோபை இழந்து காணப்பட்டிருந்தது. காரணம், 2012 வரையான காலப்பகுதிக்குள் மேல்குடியேற்றம் என்ற வகைப்பாட்டின் கீழ் வழங்கப்பட்டிருந்த நட்டஈடுகளையோ சலுகைகளையோ இவ்வைத்தியசாலை பெற்றிருக்கவில்லை. காரணம், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை இயங்கி வந்ததால் ஆகும். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையினது வெளியேற்றத்தினால் ஏற்பட்டிருந்த வெற்றிடத்தினை நிரப்ப போதுமான நிதிவளமோ ஆள்வளமோ உதவிகளோ அற்ற நிலையில் வைத்தியசாலையினுடைய சங்கம் மீள புத்திருவாக்கப்பட்டு பல வழிகளில் செயற்பட முயற்சித்தது. 2019 ஓரளவு தனது சேவையை புத்துயிரூட்டி கொண்டது. அவர் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு தெல்லிப்பளை வைத்தியசாலை ஆரம்பிப்பதற்கு ஊரில் மக்கள் எல்லாம் பல ஊரில் பிள்ளைங்களுக்கு தெல்லிப்பளை பள்ளி மாற்றம் இளவாலை போன்ற இடங்களில் இருந்து அவர்களுடன் எங்கள் தந்தையாருடன் வந்து ஆலோசனை செய்தார்கள். அதனாலே அரசினர் வைத்தியசாலைகளை விட தனியார் வைத்தியசாலை போன்ற வைத்தியசாலைகளுக்கு மக்கள் மிகவும் விரும்பி அங்கு சென்று வைத்தியம் செய்வது வலிமையாக இருந்தது. அதன் தேவை உணர்ந்து எனது தந்தையர் ஒரு வைத்தியசாலையை அமைத்தார்கள்.
விரும்பினர். ஒன்று கலந்து உதவியிலும் இருந்தது. அந்நேரத்தில் தம்பியாருக்கு தெளிப்பிலே துக்கியம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இருந்த 169 வருட காணி பொருத்தமாக இருந்த தம்பியர்கள் உதவியதால் அக்காணியை வைத்தியசாலைக்கு வழங்குவதற்கு விரும்பினர். அந்நேரத்தில் நிர்வாகத்தின் சபை நிறுத்த செல்வநாயகம் அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் பல இடம் நன்கொடைகள் பெற்று வைத்தியசாலையை கட்டுவதற்கு ஆரம்பித்தார்கள். குறிப்பாக பல பெரிய அளவில் நன்கொடைகள் வழங்கியிருந்தார்கள். வைத்தியசாலை கட்டும் ஓரளவுக்கு வளர்ந்து வந்த காலங்களில் குறிப்பாக 46 ஆண்டு ஆரம்பித்து 49 ஆகி வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டது. அந்நேரத்தில் பெரிய பெரிய கட்டங்களும் ஓரளவு உருவாகிவிட்டன. 1950 ஆண்டு தந்தையர் எனக்கு சொந்தமான 169 காணி, அதில் 69 வரப்பை நன்கொடையாகவும் மீது 100 வரப்பை புத்தகை ஒப்பந்த அடிப்படையிலும் வழங்கியிருந்தார். ஆசிரியர் கட்டடங்கள் கட்டுவதற்காக வழங்கியிருந்தார். அப்போது பல மேலும் பல நன்கொடைகளை பெற்று வளர்ச்சியாக வந்து கொண்டிருந்த நிலையில் 1980 ஆண்டு ஆள் பகுதியில் சிறப்பாக சொல்ல போனால் கிங்கம்மா, டாக்டர் கிங்கம்மா அவர்கள் செவியாற்றிய காலத்தில் மிகவும் சிறப்பாக வளர்ச்சியடைந்து வந்தது. அதன் பின்னர் கட்டடம் மிகவும் சீரமடைந்த நிலையில் காணப்பட்டது. அதன் பின்னர் 2002 ஆண்டளவில் மேல்கொடிய மன்றது தொடங்கிய போது தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலை மிகவும் சீரமடைந்து வைத்தியம் செய்வதற்கு நோயாளர்களை வைத்துப்படாமல் இருக்க முடியாத சூழ்நிலை இருந்ததால் அந்நேரம் திரு சிவமாதாஜ தலைமையில் இருந்த நிர்வாகத்தினர் அக்கட்டடங்களை தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையினருக்கு பாதிப்பிற்கு கொடுத்து வருகிறார்கள். அதனை பெரிய ஒரு உதவியும் சொல்ல வேண்டும். அதன் பின்னர் 2012 ஆண்டளவில் திரும்ப தெளிப்பிலை ஆதார வைத்தியசாலையினர் தங்கள் கட்டடங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிலையில் அவர்களுக்கு உணர்ந்தனர். கட்டடத்தை நில புனரமைத்த போதிய புதி வசதி இல்லாமல் அன்று நிர்வாகத்தில் தலைவராக இருந்தது பெரும்பலாயம் செயலாளராக இருந்த சுதந்தர்கள் இருவரும் வந்து உடன் கலந்து ஆலோசித்தவர்கள் கட்டடங்களை புனரமைப்பதற்கு போதிய பண வசதி இல்லை. அத்தோடு அந்த வங்கியில் இந்த நிர்வாகத்தில் வங்கியில் பெற்ற கடனை செலுத்துவதற்கும் சேவையாக இருக்க வேண்டும். அதனால் புனர்ந்தான வேலைகள் செய்ய முடியாமல் இருப்பதாகவும் எனக்கு சில உதவிகளாக செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். அதிலிருந்து வங்கியினரை நியமனத்தில் வைக்க வேண்டும். அவர்களும் ஆஸ்பத்திரியின் நிலைமையை உணர்ந்து தங்களுக்கு அந்த வட்டி கடனை வட்டியை மட்டும் பெற்றுக்கொள்ளாமல் முதல் மட்டும் வாங்குவதற்கு சம்பாதிச்சிருந்த நிலையில் 374,000 ரூபாய் வங்கியினரை செலுத்தி கடலை மட்டும் மீண்டும் நிர்வாகத்தினரும் உட்படுத்தேன். அப்படிங்கிற நிர்வாகத்தினரிடம் அவர்கள் மிகவும் சிறப்பாக தங்களால் தங்கள் இயல்பை காப்பாற்ற முயற்சிகள் எடுத்து அதை நன்றாக சிறப்பாக அமைத்து 17 ஆண்டளவில் மீண்டும் அந்த வைத்தியசாலையை ஆரம்பித்தார்கள். வைத்தியசாலையை ஆரம்பித்து இன்று 72 ஆண்டுகள் நடைமுறை நிலையில் இன்று நிர்வாக சபையின் தலைவராக இருக்கும் சுதந்திரங்களும் அவர்களுடைய இயக்குநர் சபையினரும் விடாமல் செய்தால் பள்ளியில் நல்ல நிலையை கொண்டு வந்து வைத்து மகிழ்ச்சி அடைவேன். இந்த தந்தையருடைய கனவு நினைவாக வைத்து வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனிய நன்றிகள். 2019 கருவளவாக்கம் மற்றும் பெண்ணியல் நோய் பிரிவானது வைத்தியசாலையில் மீள ஆரம்பிக்கப்பட்டிருந்தது.
கையில் எந்த ஒரு நிதி வளமுமின்றி வைத்திய கலாநிதி திரு ந சரவணபவன் ஐயாவினுடைய முழு மூச்சான உந்துதலுடனும் நேரம் பாராத சேவையுடனும் வைத்தியசாலை தனது சேவையை மீள ஆரம்பித்திருந்தது. முதற்கட்டமாக முழுமையான கடனுடன் ஒரு கதிரியக்க கருவி கொள்வனவு செய்யப்பட்டு சிகிச்சை மெதுவாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குறித்த கருவிக்கான கடனானது பகுதி பகுதியாக ஓராண்டுக்குள் செலுத்துவதாக ஒப்பந்தத்துடன் ஆரம்பமானது. கடன் என்பது இருந்தபோதும் கூட்டுறவு ஊடான சேவை என்ற கொள்கையில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது வேறு எங்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவு குறைந்த செலவில் சேவையை வழங்கி வந்தது. அதிவிசேடமாக வறுமைக்குட்பட்ட குடும்பத்தவர்களுக்கு கிராம உத்தியோகத்தரின் உறுதிப்படுத்தலின் மேல் இலவசமாகவே சேவைகள் வழங்கப்பட்டு வந்தன. அதனை காட்டிலும் மேலாக வைத்திய கலாநிதி அவர்கள் தனக்கான பணம் என்று எதனையும் பெறாது, அதனை வைத்தியசாலைக்கான அபிவிருத்தி கணக்கு என்ற ஒன்றை ஆரம்பிக்க செய்து அதில் சேமித்து வந்ததோடு குறித்த கணக்கில் உள்ள பணத்தின் வாயிலாக இலவச சேவைகளை மேற்கொள்ள பேருதவி புரிந்தார். இன்றும் குறித்த கணக்கில் சேமிப்பதோடு அதில் உள்ள பணத்தின் வாயிலாக இலவச சேவைகளை மேற்கொள்ள பேருதவி வருகின்றார். விசேடமாக குறித்த கதிரியக்க கருவினது பயன்பாட்டினால் கிடைக்கும் பணமும் கூட அபிவிருத்தி கணக்கிலேயே வைப்பிடப்பட்டு கடனை அடைத்துக் கொள்ள வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிட வேண்டிய ஒன்று. இத்தகைய போக்கில் தனது சேவையை சிறிது சிறிதாக வளர்த்து 2020 ஆரம்பத்தில் IUI என்னும் கரவளவாக்க சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தது. IUI சிகிச்சை என்பது வறியவர்களுக்கு எட்டாக்கனியாக இருந்திருந்த நிலையை மாற்றி வறியவர்களும் பண செலவின்றி சிகிச்சை பெற இத்திட்டம் வித்திட்டது. வைத்தியசாலை என்னுடைய பொருளாதாரம் 2017 கடுமையாற்றி வருகின்றேன். அந்த வயலே இந்த வைத்தியசாலையானது பல்வேறுபட்ட 1949 உருவாக்கப்பட்டு பல்வேறுபட்ட இடர்பாடுகளின் பின்னர் 2017 மீள நிர்வாகம் வந்து புதுப்பொலிவுடன் செயல்பட தொடங்கியது. எனினும் 2018 இந்த வைத்தியசாலை வைத்திய சேவையை மீள முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வைத்திய சேவை ஆரம்பிப்பதற்கு முழுமையாக ஆரம்பிப்பதற்கு பேருதவியாக இருந்தது எங்களுடைய பெண் நோய்கள் மருத்துவ நிபுணர் டாக்டர் சரணபவன் ஐயா அவர்களே எங்களுடைய வைத்தியசாலைக்கு முதுகெலும்பாக செயல்பட்டது. எங்களுடைய வைத்தியசாலையானது தனியாக வைத்திய சேவை என்று இல்லாது மக்களுக்கு சேவையை வழங்கும் நோக்கத்தோட இயங்க வேண்டும் என்ற அந்த வைத்திய நிபுணருடைய எண்ணங்களுக்கு அமைவாக இலவச வைத்திய சேவை என்ற திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் மிக அக்கறையாக இருந்ததன் காரணமாக எங்களுடைய வைத்தியசாலையிலே ஒரு கணக்கினை அதுக்காக ஒதுக்கப்பட்டு தான் அதை இலவசம் என்று சொன்னால் அங்கே மக்களுக்கு வறுமை வந்து ஒரு வைத்திய சேவையில் தடையாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தை நோக்கமாக கொண்டு மருந்தாக இருக்கலாம் அல்லது வைத்திய சேவை கட்டணமாக இருக்கலாம் ஏனைய லேப் ஆய்வுக்கூட சேவைகளாக இருக்கலாம் இதற்கு இலவசமாக பெற்று அவர்களுக்கு பணம் தடையாக இருக்கக்கூடாது நோக்கத்தோட தனது சேவைக்கு பெறுகின்ற கட்டணத்தின் பெரும்பகுதியை அந்த கணக்குக்கு ஒதுக்கி நாளாந்த தனது சேவையை அந்த இலவச சேவைக்காக தனது சேவை கட்டணத்தை ஒதுக்கி வந்ததன் காரணமாக பெருமளவு நிதியை அதுக்கு ஒதுக்கி அதன் ஊடாக இந்த நாங்கள் ஏற்கனவே கூறப்பட்டது போலனால இந்த பணம் இல்லாதவர்களுக்கு தனது வைத்திய சேவையோட இலவசமாக மருந்து ஆய்வுக்கூட சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக செயல்பட்டு இந்த கூட்டுறவு என்கின்ற எண்ணக்கழிவுக்கு அமைவாக இலவச சேவை இங்கே ஒரு 2018 தொடக்கம் இன்று வரை 1.9 மில்லியனுக்கான மருந்துகள் மாத்திரம் அவருடைய சேவை காரணமாக இலவசமாக மக்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளன. இது பெரிய பிரதேசத்துக்கு மிகப்பெரும் ஒரு வரப்பிரசாதமாக எங்களுடைய சரணவான் டாக்டர் அவருடைய முயற்சியாலே கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுக்கு மக்கள் எங்களுடைய வைத்தியசாலைக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் அவருடைய முயற்சியே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இறைவன் அவருக்கு நல்ல ஆசிகளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலை சார்பாக கேட்டுக்கொள்வதோடு இந்த வைத்தியசாலை ஒரு கூட்டுறவு வைத்தியசாலை என்றபடியினால ஒரு தனி ஒருவருடைய தீர்மானம் எடுக்க முடியாது. இயக்குனர் சபை ஒன்று இருக்கின்றது, அதற்கு மேலதிகமாக பொதுச்சபை என்று இருக்கின்றது. இதற்குரிய எங்களுடைய பொதுச்சபையை தற்பொழுது 149 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 149 உறுப்பினர்களிலிருந்து 2 வருடத்துக்காக இயக்குனர் சபை என்று ஒன்று தெரிவு செய்யப்படுகின்றது. அந்த இயக்குனர் சபையானது 11 பேர் கொண்ட இயக்குனர் சபையிலே அதுக்குள்ளே தலைவர் செயலாளர் கொண்டார்கள் என்று உறுப்பினர்
உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றது. நான் ஏன் இதை குறிப்பிடப்படுகின்றா, இந்த ஏனைய வைத்திய சேவை என்று சொல்லப்படுகின்ற அரசு வைத்திய சேவையை காட்டிலும் தனியார் வைத்திய சேவைகளில் காணப்படுகின்றது நாட்டில. அதிலே இந்த கூட்டுறவு வைத்தியசாலையை பொறுத்த மட்டும் இப்படி தனியான தீர்மானங்களே இருக்க முடியாது. எனவே இந்த இயக்குனர் சபையுடைய பங்கு இந்த வைத்தியசாலையுடைய வளர்ச்சி, பொதுச்சபையுடையதும் இயக்குனர் சபையுடைய பங்கு இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சிக்கு இன்றியமையாது. நாங்கள் இலவச சேவையை செய்யலாம், பணம் பெற்று செய்யலாம், இந்த வைத்தியசாலை வளர்ச்சி நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்க வேண்டுமென்றால் இந்த இயக்குனர் சபை ஒரு வலுவான சபையாக இருக்க வேண்டும். நான் வலுவான சபை என்று கூறுவதற்கு என்னென்னா, இயக்குனர் சபையில் இருக்கின்றவர்கள் ஆளுமை மிக்கவர்களாகவும் திறமையானவர்களாக இருந்தால் தான் அந்த இயக்குனர் சபையை வழிநடத்தி கொண்டு செல்லலாம். அதோட தேவையான உதவிகளை வெளிநாடுகளில் இருந்தோ அல்ல உள்ளூரிடம் இருந்தோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த இயக்குனர் சபையினுடைய கதையை ஏற்கக்கூடியதான மக்கள் அந்த இயக்குனர் சபை மீது மிக்க நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இயக்குனர் சபை ஒரு வலுவான சபையாக இருக்க வேண்டும். எனவே எதிர்காலத்தில் எங்களுடைய பொதுச்சபையுடைய அந்த தேவையும் அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த இயக்குனர் சபை தொடர்ச்சியாக வலுவான சபையாக இயங்குவதன் மூலமாக இந்த எமது நாட்டுக்கு இந்த பூர்ணால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குறைந்த கட்டணத்துடனும் இலவசமான வைத்திய சேவையும் நாங்கள் வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். அதற்கு பொதுமக்களுடைய ஆதரவும் இந்த நன்கொடையாளர்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இன்றியமையாது. கடந்த காலங்களில் நாங்கள் இங்கே உழைக்கப்பட்ட காட்டிலும் எங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்தும் உள்ளூரிலிருந்து அன்பர்களிடமிருந்து நன்கொடையாக கிடைக்கப்பெற்ற நிதிதான் எங்களுடைய இந்த வைத்தியசாலை புனரமைப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அது உள்ளூராக இருக்கலாம், வெளிநாட்டவர்களாக இருக்கலாம், இங்கே நடக்கின்ற இந்த சேவையை பார்த்துத்தான் அவர்கள் இதை இலவசமாக நன்கொடையாக தங்களுடைய நிதியை எங்களுக்கு அன்பளித்தார்கள். எதிர்காலத்தில் இந்த நன்கொடை வல்லவர்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இலவச சேவையை வழங்குவதற்காகவும் ஒரு நிறைவான மருத்துவ சேவையை மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும்னா தனியார் நிறுவனங்கள் அரசு வைத்தியசாலையில் கிடைக்கின்ற வைத்திய சேவை முழுமையாக கிடைக்கின்றது என்றாலும் அங்கு மக்களுக்கு சில இடர்பாடுகள் காணப்படுகின்றது. அங்கே எல்லா சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது வைத்திய அதிகாரிகளுக்கு உதாரணம் நீங்கள் கேட்டீர்கள் அதை பற்றி சொல்லுவார்கள். சில மருந்துகளோ சில சேவைகளையோ நாங்கள் அரசு வைத்தியசாலையில பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறான அங்கு காணப்படுகின்ற இடவெளிக்கு ஏற்ற சேவை அங்கு காணப்படுகின்ற இடவெளி அந்த கேட்பண்டு சொல்லப்படுகிற அந்த இடவெளியை நாங்கள் நிரப்பக்கூடியதான ஒரு வைத்திய சேவை நமது மக்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கு எங்கள் இயக்குனர் சபையை நாங்கள் வலுவாக்கி பொதுச்சபையை வலுவாக்கி எங்களுக்கு மக்கள் பெயர் ஆதரவு வழங்குவார்களாக இருந்தால் இந்த வைத்தியசாலை நாட்டில பெருமளவான வைத்திய சேவை வழங்கும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றோம். வைத்தியசாலையானது 1949 ஆகஸ்ட் மாதம் 2nd பதிவு செய்யப்பட்டு அன்றைய தினத்தில் இன்று வருகின்ற ஆகஸ்ட் 2nd 72nd ஆண்டைக்கு நாங்கள் நிறைவேறுகின்றோம். எனவே இவ்வளவு காலமும் எங்களுடைய வைத்தியசாலையானது பல்வேறுபட்ட சேவைகளை வழங்கி இந்த 72nd ஆண்டு முடிவை நிறைவு கொண்டாடி 73rd ஆண்டில் காலடி வைக்கின்றதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு எமக்கு கிடைத்த இந்த ஒத்துழைப்புக்காகவும் இந்த இயக்குனர் சபையாக இருக்கலாம், பொதுச்சபையாக இருக்கலாம், அனைத்து உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் நன்கொடை வழங்கிய பெரும் வல்லர்களுக்கும் இங்கு கடமையாற்றுகின்ற வைத்திய நிபுணர்கள், வைத்திய அதிகாரிகள் மற்றும் ஏனைய எமது ஊழியர்கள் உத்தியோகத்தில் அனைவருக்கும் மன நிறைவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. வணக்கம். நான் இளங்கோவன். நான் தெல்லிப்பள கூட்டுறவு வைத்தியசாலையினுடைய நிர்வாக சபையில் உறுப்பினராக இருக்கிறேன். 2016 இந்த வைத்தியசாலையை மீண்டும் திறக்கும் காலத்திலிருந்து நான் உறுப்பினராகவும் சேர்ந்திருக்கிறேன். இந்த வைத்தியசாலை இப்பொழுது 72 பூர்த்தி செய்கிறது. இந்த நிலையில் வந்து இந்த வைத்தியசாலையினுடைய இன்றைய தேவை சமூகத்துக்கு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கட்டாயம் அனைவரிடம் இருக்கும். கூட்டுறவு என்றாலே வந்து சங்கக்கடை அப்படின்ற ஒரு சூழலில் இந்த வைத்தியசாலை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ற அந்த செல்வத்தை பெறத்துக்கு அந்த நோக்கத்தோடு இந்த சமூகத்துக்கு இந்த அந்த ஒரு நோயற்ற வாழ்வை உருவாக்குறது இந்த நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் இலவச மருத்துவ சேவைகளும் இன்னொரு பக்கம் தனியார் சேவைகளும் இருக்கிற இடத்துல
கூட்டுறவு வைத்தியசாலை ஒரு தனியாரோ அல்லது அரசோ எங்களுக்கு சேவைகளை வழங்குறதோ அல்லது தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு நிலப்பாடுக்கு அப்பால் போய் நாங்கள் சமூகமே சேர்ந்து இணைந்து எங்களுடைய சுகாதார தேவைகள், அது தடுப்பு சம்பந்தமாக இருக்கலாம், அது உடனடியான நிவாரணம் தொடர்பாக இருக்கலாம், அதே நேரம் நீண்ட கால நோய் அல்லது ஏனைய வருத்தங்கள் தொடர்பான ஒரு குணப்படுத்தலாக இருக்கலாம், இந்த மாதிரியான தேவைகளை முழுமையான விதத்தில் எப்படி பூர்த்தி செய்கிறன்ற ஒரு நோக்கத்தோட இந்த வைத்தியசாலை வந்து செயல்பட்டு கொண்டிருக்காரு. இப்படியான ஒரு பூரணமான ஒரு சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படக்குள்ள அதற்கு போதிய அளவு சரியான வளங்கள் தேவையாக இருக்கிறது. பௌதீக வளங்களும் தேவை, அதே நேரம் மனித வளங்களும் தேவையாக இருக்கிறது. இந்த வளங்களை வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்வதில் உங்களுடைய உதவி, அதாவது சமூக ஆர்வலர்கள், சமூக உறுப்பினர்கள், சமூக அமைப்புகள், உங்கள் அனைவரினதும் உதவியை வந்து நாங்கள் கேட்குறோம். இந்த நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு எங்களுடன் சேர்ந்து பயணிக்க சொல்லி கேட்குறோம். நன்றி. என்னுடைய பேர் செல்வரங்கம். நான் யூனிவர்சிட்டியில் சிஎன்டி ஒர்க் பண்ணியிருந்தேன், லேப் டெக்னாலஜியாக. அப்போ 2012 வந்து இப்போ 3 இயர்ஸ் அப்படியே ரீஎம்ப்ளாய்மெண்ட் வந்து 2012 சித்திரை மாதத்தோட இது பண்ணி இப்போ நான் அரௌண்ட் பண்ணுறது வெளியோட குணமாற்றங்கிறது ஏஓவாக இப்போ நான் பண்ணுறேன். இந்த திருப்பிழ கூட வைத்திய சாலையில் ஒரு ப்ராடக்ட் இருக்காங்க. இப்போ நான் வந்து வைத்திய ஒரு சின்ன டாப்பிக்கில் என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா வைத்தியசாலை செயல்பாடும் சமூகப்படுத்தலாம் இளைஞர்களுக்கு என்னுடைய கருத்தை விரும்புகிறேன். பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைத்தை வெளிப்படுத்துவதே கூட்டுறவு என்று லிஸ்டன் வரவேற்கிறோம் கூறியுள்ளேன். இதிலிருந்து நாம் வழங்க வேண்டியது ஊட்டவும் செயற்பாடுகள் வெளிப்படைத்தன்மையை கொண்டதாகவும் மற்றும் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டியதும் அவசியமாகும். ஊற்றம் மக்கள் சக்தியை பரமாக கொண்டு வளரும் அமைப்பாகும். ஊற்ற வைத்தியசாலை சேவையை நோக்குவோம். அதில் முதல்வர் இலங்கையிலே ஊற்றம் மூலம் வைத்தியசாலையை நடத்த முடியும் என சாதித்து காட்டியது நமது மாவட்டம் இலங்கை முதலில் தோற்றம் பெற்ற ஊற்ற வைத்தியசாலை முழாய் ஊற்ற வைத்தியசாலை. இதன் பின்னரே தெளிப்பட கூட்டு வைத்தியசாலை தோற்றமிட்டது. 2 வைத்தியசாலைகளும் இடைக்காலத்தில் செயலிழந்திருந்தது. தற்போது 2 வைத்தியசாலைகளும் மீண்டும் துரிதமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றதை நியாயம் அறிந்துச்சு. எவ்வளவு தெளிப்பட வைத்தியசாலையை பொறுத்தவரை மக்கள் மேற்படுத்துவதற்கு முதலாவது அதிகமான அங்கத்தவரை கேட்டுக்கொண்டார். 2வதாக மிகவும் ஆர்வமுள்ள ஆற்றுள்ள அங்கத்தவரை நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டார். 3வது விஷயம் ஓய்வு பெற்ற கல்வியாளர் சேவைகளை பெற்றுக்கொண்டார். 4வது விஷயம் சம்பளம் பெறும் பணியாளர்களோடு ஓய்வு பெற்ற புரசார்ந்த உத்தியோகத்தர்களை இணைத்து அவரிடமிருந்து வரக்கூடிய சேவையையும் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்ளும். மற்ற துறையை முற்றிலும் வர்த்தக நோக்கமின்றி கண்ணியமான சேவையாக இணைத்து பணிபுரியும் மருத்துவர்கள், தார் உத்தியோகத்தர்கள் மற்றும் முதலிய மருத்துவர்கள் என பலர் மத்தியில் இருக்கின்றார்கள். அவர்கள் இனங்கண்டு எடுத்துக்கொள்வதன் மூலம் நல்ல ஆலோசனைகளை வழிகாட்டிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஊற்ற வைத்தியசாலை முற்றிலும் சேவை நிறுவனமாக இயங்க முடியாது என்றாலும் நியாயமான லாபமூட்டருடன் செயல்பட முடியும். இன்று வைத்தியசாலை சேவைக்காக தனியார் கட்டணங்கள் கொண்டு நாம் வளர முடியாது. இதற்கான நியாயமான கட்டணங்களை கணிப்பீடு செய்து மக்களுக்கு அதை வெளிப்படையாக தெரியப்படுத்தி சேவைகள் வழங்கப்பட வேண்டும். இலங்கையும் வெளிநாட்டிலும் சிறப்பாக செயற்படும் ஊற்ற வைத்தியசாலைகள் பின்பற்றும் தந்திரோபங்களை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அங்கத்தவருக்கு மத்திய காப்பீடு திட்டங்கள் கூட்டுறவு சட்டங்களுக்கு ஊடாக ஏற்படுத்தி அதன் மூலம் மக்கள் பயன்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளப்படுது. மக்கள் மக்களின் வைத்திய தேவைக்கு ஏற்ற திட்டங்கள் தயாரித்தல், நலப்படுத்தல் தொடர்பாக தீர்மானம் எடுப்பது அங்கத்தவரின் பங்களிப்பை அதிகரிக்கும். கூட்டுறவு வைத்தியசாலை அங்கத்தவரின் எண்ணிக்கையை ஈடுபாட்டையும் அதிகரித்தல் வேண்டும். தற்போது பார்க்கக்கூடிய 300 கூட்டுறவு வைத்தியசாலை என்ன பார்த்தோம்னா குருநாக்கள் கூட்டுறவு வைத்தியசாலை பெரிய கூட்டுறவு வைத்தியசாலையாக இந்த
இரண்டாவது காவி கூட்டுறவு வைத்தியசாலை, மூன்றாவது மாத்திரை கூட்டுறவு வைத்தியசாலை, நாலாவது அத்தனை வேலை கூட்டுறவு வைத்தியசாலை. கிழக்கு மாகாணத்தில் ஏழாவதுல கூட்டுறவு வைத்தியசாலை இருக்கின்றது, அது கூட்டுறவு எம்பிசிசாக நடத்தப்பட்டு வருகின்றது. ஆகவே கூட்டுறவை நாட்டியர்களாக நாங்கள் வெளிப்பட கூட்டுறவு வைத்தியசாலையை மேம்படுத்துவதற்கு ஆன முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என கோரிக்கை பயன்படுத்தி நன்றி வணக்கம். அதாவது பணமுடையோர் பணத்தினை கொடுக்கின்ற போது அதிலிருந்து சேமித்து அபிவிருத்தி கணக்கில் வைப்பிடப்படும் பணமானது ஏழ்மை நிலையில் உள்ளோருக்கு இலவச சேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மேலாக மருந்தக சேவையும் இவ்வாண்டில் ஆரம்பிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோருக்கு குறைந்த பெறுமதியில் மருந்துகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. மேற்படி சேவை பிரதானமாக இருக்க 2020 பிற்பகுதியிலிருந்து வைத்திய ஆலோசனை சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதன் பிரகாரம் பொது நோயியல், நீரிழிவு மற்றும் அகஞ்சுரக்கும் தொகுதி, என்பு முறிவு நிறைவு, இருதய சிகிச்சை என மேற்படி நோயியல் நிபுணர்களது வைத்திய ஆலோசனை சேவைகள் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாலோசனை சேவைக்கான வைத்தியசாலை கட்டணமானது மிகவும் குறைவாகவே அறவிடப்பட்டு வருகின்றது. மேலும் ஆய்வுகூட பரிசோதனைகளை சலுகை அடிப்படையில் மேற்கொள்ளும் திட்டமும் உருவாக்கப்பட்டு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2021 முற்பகுதியில் வெளிநோயாளர் பிரிவு மாலை வேளைகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேற்படி சேவைகளுக்கு மேலாக மாதம் மாதம் நடமாடும் மருத்துவ ஆலோசனை சேவைகள் கிராமங்கள் தோறும் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் மருத்துவ சேவைகளினை விரைத்திறனாக மேற்கொள்ள வேண்டுமெனில் நோய் நிர்ணயம் துல்லியமாக மேற்கொள்ளப்படல் வேண்டும். அதற்கு பல கருவிகள் தற்காலத்தில் உள்ள போதும் எமது நிதிபலம் அவற்றினை கொள்வனவு செய்ய போதுமானதாக இல்லாமையினால் குறித்த மனக்குறையுடனேயே சேவையை தொடர்ந்து வந்தோம். ஆனால் தற்போது கதிரியக்க சேவையை துல்லியமாக மேற்கொள்ளவென முப்பரிமாண தொழில்நுட்பத்துடன் கூடிய கதிரியக்க கருவி கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டு வினைத்திறனான சேவை நோயாளர்களை சென்றடைவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கண்டவாறு பல சேவைகளை ஆரம்பித்துள்ள போதும் கருவளவாக்க சிகிச்சையை பெரிதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. காரணம் யாதனில் இலவசமானதும் குறைந்த செலவிலும் சேவை வழங்கப்படுவதாகும். கடந்த 2020 வைகாசி முதல் 2021 சித்திரை வரையான ஓராண்டில் 525 பேருக்கு இலவசமாக கருவளவாக்க சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. இவை இருக்க வைத்தியசாலை மேற்கொள்ளும் உன்னதமான சேவைகளுக்கு இதுவரை எந்த ஒரு பாரிய அனுசரணையும் கிடைக்கப்பெறவில்லை. கிடைக்கின்ற வருமானத்தை மதிப்பீடு செய்து கடன் அடிப்படையிலேயே ஒவ்வொரு விடயங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை ஏன் நமது சமூகத்துக்கு அவசியமானது? ஏன் அது தன்னுடைய சேவையை நமது சமூகத்திற்கு வழங்க வேண்டும்? சமூகம் ஏன் தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலையை தெரிவு செய்ய வேண்டும்? இவ்வாறான வினாக்கள் வந்து பலருக்கும் இருக்கும். இது மிக முக்கியமாக விடையளிக்க வேண்டிய ஒரு வினா. தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை என்கின்ற பெயரிலேயே இருக்கின்ற ஒரு வித்தியாசம், ஏனைய வைத்தியசாலைகள், அரசு வைத்தியசாலைகள், தனியார் வைத்தியசாலைகள் இருக்கின்ற பொழுதும் கூட இந்த தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை என்கின்ற அந்த பெயருக்குள்ளேயே அதற்கான விடை இருக்கின்றது. அதுதான் கூட்டுறவு. கூட்டுறவு என்பது என்ன? கூட்டுறவு என்பது எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சொல். வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை இலங்கையில் யுத்த கால பகுதியில் இந்த மக்களுக்கான அத்தனை அடிப்படை தேவைகளையும் குறைந்த விலையில் பூர்த்தி செய்திருந்த ஒரு கட்டமைப்பு தான் இந்த கூட்டுறவு. தற்பொழுது அது சற்று நலிவடைந்திருக்கின்ற பொழுதும் கூட இந்த யுத்த அல்லது முரண்பாடு நிலை காலங்களில் நமது பிராந்தியங்களுக்கான சேவைகளை மிக வலுவுடனும் வேகத்துடனும் பொறுப்புடனும் வழங்கிய ஒரு கட்டமைப்பு கூட்டுறவு. இந்த கூட்டுறவு என்பது என்ன என்கின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கும். கூட்டுறவு என்பது ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற சமூக பொறுப்புடையவர்கள் அல்லது சமூக சேவை மனப்பாங்குடையவர்கள் அல்லது இலாபம் ஈட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர்களாக கூட இருக்க முடியும். அப்பேற்பட்ட பலர் ஒன்றிணைந்து தாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கூட்டுறவினுடைய பங்கினை கொள்வனம் செய்து கொள்வார்கள். பங்கு என்பது எவ்வளவு விகிதம் இந்த கூட்டுறவு வைத்தியசாலைக்கு நாங்கள்
தங்களினுடைய முதலீடாக செலுத்தப் போகின்றோம் என்பதும், அது மாறாக பார்க்கின்ற பொழுது கூட்டுறவு வைத்திய சாலையோ அல்லது கூட்டுறவு கட்டமைப்போ பெறுகின்ற லாபத்தில் எவ்வளவு சதவீதம், அதாவது எவ்வளவு விகித சதவீதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் என்பதோடு தொடர்புபட்டது. இப்போ குறிப்பாக சொல்வோமாக இருந்தால், நாங்கள் எமது கூட்டுறவு வைத்திய சாலையை பொறுத்தவரையில் இட்டை வரை ஒரு பங்கினுடைய விலை 100 ரூபாய். அப்பொழுது ஒருவர் ஒரு பங்கினை எங்களிடம் கொள்வனவு செய்து தான் ஒரு பங்காளராக கூட்டுறவாளராக இணைந்து கொள்ள முடியும் குறைந்தபட்சம். அப்பொழுது அவர் எமக்கு 100 ரூபாயினை செலுத்தி இதிலே கூட்டுறவாளராக இணைந்து கொள்கின்றார். அப்படி இணைந்து கொள்கின்ற ஒருவர் எம்முடன் கூட்டுறவாளராக இணைந்து செயற்படுகின்றதன் காரணமாக ஆண்டுக்கான மொத்த லாபத்தினை இந்த கூட்டுறவு கட்டமைப்பு அடைகின்ற பொழுது, அது மொத்தமாக எத்தனை பங்குகள் இதுவரை கொள்வனவு அல்லது முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றதோ அத்தனையால் வகுக்கப்பட்டு, அதிலிருந்து குறித்த இந்த நபர் கொள்வனவு செய்த அல்லது முதலீடு செய்த அந்த ஒரு பங்கிற்குரிய தொகை அவரோடு அல்லது அந்த அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அவர்களோடு பகிரப்படும். இதுதான் இந்த கூட்டுறவினுடைய கட்டமைப்பு. இது மிகச் சுருக்கமான விளக்கம். அப்பொழுது நாங்களே எங்களுக்காக முதலீடு செய்கின்றோம். அந்த முதலீட்டினால் நட்டம் வருகின்ற பொழுதும் அதனை நாங்களே ஏற்றுக்கொள்கின்றோம், லாபம் வருகின்ற பொழுதும் அதனை பகிர்ந்து கொள்கின்றோம். ஆக ஒரு தனி நபர் மீதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சிறிய குழுக்களின் மீதோ ஆன சுமை என்பது இங்கில் தவிர்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஒரு அரசு வைத்தியசாலை என்பது முற்று முழுதாக அரசினுடைய அரசாங்கத்தினுடைய நிதியீட்டத்தினால் நடத்தப்படுகின்றது, அதாவது மக்கள் அனைவரினுடைய வரி பணங்கள் போன்றவற்றினால் நடத்தப்படுகின்றது. தனியார் வைத்தியசாலை என்பது 1, 2 அல்லது 5 என கூட்டிணைவாக தனியார்கள் இணைந்து தாங்கள் முதலீடு செய்து அதிலிருந்து வருகின்ற லாபத்தினை பங்கிட்டுக் கொள்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம், தனியார் என்பதும் இந்த கூட்டுறவு என்பதும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு ஒரு புரிதல் எங்களுக்கும் இருக்க முடியும். ஆனால் அது வேறு. தனியார் என்பது முற்று முழுதாக லாபம் என்கின்ற ஒரு நோக்கத்தை மட்டும் வைத்து கொண்டு செயற்படக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இருக்கும். அவர்களுள் சிலர் பெறுகின்ற லாபத்தில் சில சேவைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அது வேறு. ஆனால் கூட்டுறவு என்பது முழுக்க முழுக்க லாபம் என்பதனையும் தாண்டி சேவை என்பது இங்கு முன்னிறுத்தப்படுகின்றது. நலிவடைந்த பிற்படுத்தப்பட்ட தேவையுடையவர்களுக்காக அவர்களே ஒன்றிணைந்து முதலீடு செய்து உருவாக்கி அதில் கிடைக்கின்ற நஷ்டமோ லாபமோ அதனை பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக தங்கள் சேவையை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பிற்குள் இந்த தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை இருக்கின்றது. ஆகவே இங்கு வெறுமனே இலாபம் என்பது நோக்கம் கிடையாது, சேவை என்பது அதற்கு முன்னர் காணப்படுகின்ற ஒரு நோக்காக இருக்கின்றது. அந்த சேவையை வழங்கும் பொருட்டு மிக குறைந்த லாபத்தினை முன்னிறுத்தி நடாத்தப்படுகின்ற ஒரு மருத்துவ கட்டமைப்பை கொண்ட ஒரு வைத்தியசாலையே தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை. இனி மிக விசேடமாக சொல்லப்பட வேண்டிய விடயம் யாதெனில், கூட்டுறவு வைத்தியசாலையில் ஏன் நாங்கள் சேவை பெற வேண்டும், அப்படி என்ன விசேடம் இருக்கின்றது என்பதற்கு இப்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தெல்லிப்பளையில் ஏன் நாங்கள் சேவையை பெற வேண்டும் என்றால், இங்கே இருக்கின்ற நமது கூட்டுறவாளர்கள் ஏறத்தாழ 120 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பங்கு லாபத்தினை, அதாவது வைத்தியசாலை ஈட்டுகின்ற அந்த லாபத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த பங்கினை இதுவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. தாமாகவே முன்வந்து அந்த பங்கு லாபம் எங்களுக்கு பகிரப்பட வேண்டாம், அந்த பங்கு லாபமும் மீளவும் இந்த வைத்தியசாலை மருத்துவ சேவையிலேயே முதலீடு செய்யப்பட வேண்டும், அதனால் என்னவும் நிறைய மக்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற ஓர் எண்ணத்திற்காக தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். அந்த 10 ஆண்டுகள் என்கின்ற தீர்மானமானது மிகப்பெரியது.
முதலீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முதலீட்டிலிருந்து கிடைக்கின்ற லாபத்தினை தாங்கள் அனுபவிக்க விரும்பவில்லை. அது மீளவும் மக்களிடம் சென்றடைய வேண்டும். ஏனெனில் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றவர்கள் எமது பிராந்தியங்களில் இருக்கின்ற வறுமைக்குட்பட்ட ஏழ்மை நிலையில் தவிக்கின்ற பல்வேறு வகையான குடும்பங்களை சேர்ந்தவர்கள் என்பதனால் அவர்களுக்கு மீளவும் அந்த சேவை செல்ல வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கம். ஆக கூட்டுறவினூடாக சேவையை பெறுவது சிறந்தது. அதிலும் தெல்லிப்பளை கூட்டுறவு கட்டமைப்பானது தன்னுடைய லாபத்தை தான் பெற்றுக்கொள்ளாது, தன்னுடைய சேவையை வழங்குகின்றது. ஆகையால் எமது வைத்தியசாலை சேவையை தற்பொழுது வரை மிக குறைந்த செலவிலேயே வழங்குகின்றது. இது மிக முக்கியமானது. ஏனெனில் லாபமானது எமது உறுப்பினர்களிடம் பங்களிக்கப்பட தேவையில்லை என்கின்ற நிலையில் அதிக லாபம் என்பது அனாவசியமானது. ஏனெனில் அதிக லாபத்தை பெற்று மீளவும் அதனை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதை காட்டிலும் லாபத்தினை குறைத்து, அதாவது 1 அல்லது 2% குறைவான லாபத்தினை கொண்டு நாங்கள் எங்களுடைய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கூட்டுறவு வைத்தியசாலை, அதுவும் குறிப்பாக தெல்லிப்பளை வைத்தியசாலை மக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் தேவையானது. மூன்றாவது விடயம், இந்த கூட்டுறவு என்கின்ற கட்டமைப்பானது அரச பாதுகாப்புடன், அரச மேற்பார்வையுடன், அரச மதிப்பீட்டுடன் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு. எங்களுக்கு தெரியும், மாகாண சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் இந்த கூட்டுறவு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அந்த வகையில் மாகாணங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த கூட்டுறவினை வலுப்படுத்துவதற்காக மாகாண மட்டத்திலே கூட்டுறவு திணைக்களங்கள் காணப்படுகின்றது. அந்த திணைக்களங்களுக்கு ஆணையாளர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள், நியமனம் செய்யப்படுகின்றார்கள். அந்த ஆணையாளர்கள் என்பது இலங்கை நிர்வாக சேவையினால் உள்ளீர்க்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள், அல்லது தங்களினுடைய சேவை அனுபவத்தினால் முன்னிலை பெறுகின்ற அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அவர்களின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டுறவு அபிவிருத்தி அலுவலகம், மாவட்ட கூட்டுறவு அபிவிருத்தி அலுவலகம் என்பது காணப்படுகின்றது. அந்த அலுவலகத்திலே அரச உள்ளீர்ப்பு செய்யப்பட்ட பணியாளர்கள் உத்தியோகத்தர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த மாகாண கூட்டுறவு திணைக்களம், மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம், அது ஆணையாளரின் கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படுகின்றது. அங்கும் அரச உத்தியோகத்தர்களால் வேலை செய்கின்றார்கள். அதற்கு பிறகு மாவட்ட கூட்டுறவு அபிவிருத்தி அலுவலகம், அதுவும் உதவி ஆணையாளர் கீழ் பரிபாலனம் செய்யப்படுகின்றது. அங்கும் அரச உத்தியோகத்தர்கள் சேவை செய்கிறார்கள். இவர்களில் ஒவ்வொரு கூட்டுறவு கட்டமைப்பினையும் மேற்பார்வை செய்வதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் அவர்களை வழிப்படுத்துவதற்கும் என கூட்டுறவு உத்தியோகத்தர்கள், கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களினுடைய கடமை இந்த கூட்டுறவு கட்டமைப்பு சார்ந்து காணப்படுகின்ற கேள்விகளுக்கு, இந்த கூட்டுறவாளர்களுக்கு அனுசரணை வழங்குதல், வழிப்படுத்துதல். இங்கு மேற்கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் பிரசன்னமாக இருந்து அந்த கூட்டங்களில் இருக்கக்கூடிய அல்லது எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் தொடர்பாக கூட்டுறவு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அங்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்துரைத்து அதனை சரியான வகையில் தீர்மானம் எடுக்க செய்தல். அடுத்ததாக எடுக்கப்பட்ட தீர்மானம் மாவட்ட கூட்டுறவு திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது அதனை அங்கீகரிப்பதற்கு கையொப்பமிடுதல், அது பின்னர் மாகாண கூட்டுறவு திணைக்களத்தினுடைய பார்வைக்கு செல்லும் வரை இவர்களினுடைய மேற்பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கும். இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் கணக்காய்வு என்பது கட்டாயமானது. ஆகவே கூட்டுறவு அலுவலகம் அல்லது கூட்டுறவு திணைக்களத்தில் இருந்து கணக்காய்வாளர்கள் கூட்டுறவு கட்டமைப்புக்கு வருகை தந்து கடந்த ஆண்டினுடைய எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன, அவற்றுக்கான அனுமதிகள் சரியாக புறப்பட்டிருக்கிறதா, புறப்பட்ட அனுமதியின் அடிப்படையில் கொள்வனவு முறைகள் அல்லது சேவை முறைகள் அரச நியமங்களுக்கு உட்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதா, அப்படி மேற்கொள்ளப்பட்ட விடயங்களுக்கான ஆதாரங்கள் சிட்டைகள் சரியாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அந்த வகையிலே இந்த கணக்கானது சரியாக மேற்பார்வை அல்லது சரியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதா என்கின்ற விடயங்கள் தொடர்பாக மதிப்பீடு ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெற்று அதன் அடிப்படையில் கணக்காய்வு மதிப்பீட்டு அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும். அந்த அறிக்கையின் அடிப்படையிலேயே தொடர்ச்சியான இந்த கூட்டுறவினுடைய செயற்பாடானது
அனுமதிக்கப்படுகின்றது அல்லது அங்கீகரிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அரசினுடைய முற்றுமுழுதான ஒரு மேற்பார்வை மற்றும் மதிப்பீடு மற்றும் வழிகாட்டல் கட்டமைப்பு இருக்கின்ற ஒரு வைத்தியசாலை நிச்சயமாக நம்பகத்தன்மையான சேவைகளை மட்டுமே வழங்க முடியும். ஆகவே இந்த தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை நமது சமூகத்திற்கு மிகவும் அவசியமானது. நான்காவதாக இது வழங்குகின்ற சேவை என்று பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக கருவளவாக்க சேவையை தற்பொழுது நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கருவளவாக்கம் என்பது இயற்கை வழியில் சாதாரணமாக கருத்தரிப்பதற்கு சில தடைகள் அல்லது சிரமங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த குடும்பத்தினருக்கு மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு வழங்குவதனூடாக இந்த கருத்தரித்தலை உறுதிப்படுத்துதல், குழந்தை பேரினை உறுதிப்படுத்துதல், பாதுகாப்பானதாக மேற்கொள்ளுதல் என்பதுதான் சுருக்கமான விளக்கம். இதனை இந்த வைத்தியசாலை 2019 வைத்திய கலாநிதி திருநா சரவணபவ ஐயாவினுடைய பெரும் உதவியினால் கருணையினால் மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் எமது சமூகத்தினுடைய தற்போதைய நிலையை பொறுத்தவரை எமது மாவட்ட அடிப்படையிலான சனத்தொகை விகிதம் எங்களுக்கு தெரியும், எமது மாகாண அடிப்படையிலான சனத்தொகை விகிதம் எங்களுக்கு தெரியும், தேசிய சனத்தொகை கட்டமைப்பில் எங்களினுடைய வகிபாகம் பங்கு என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். வரத்தாள 2021 சனத்தொகை கணிப்பீடுகள் இடம்பெற்றால் இடம்பெற வேண்டும், அது வருகின்ற பொழுது இது என்னமும் தெளிவாக தெரிய வரப்போகின்றது. இந்த நிலையிலே எமது சமூகத்தில் இருக்கின்ற பலரும் இந்த குழந்தை பேறு தொடர்பாக, கருவுருவாக்கம் தொடர்பாக பல கேள்விகளுடன் இருக்கிறார்கள், பல சவால்களுடன் இருக்கிறார்கள், பல தாக்கங்கள், யுத்தத்திற்கு பின்னரான ஒரு சமூகம் அனுபவிக்கின்ற உளவியல் தாக்கங்கள் நிறையவே இருக்கின்றது. அது தவிர இந்த யுத்தத்திற்கு பிற்பட்ட சூழலில் தங்களை நிலைநிறுத்துவதற்காக பொருளாதார ரீதியாக ஓடுகின்ற பலர் தங்களினுடைய வாழ்வியல் ரீதியான சிந்தனைகளை தொலைப்பது மிக அதிகமாகவே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் அவர்கள் ஒரு குழந்தை பேட்டினை பெற்றுக்கொள்வதற்காக மேற்கொள்ளுகின்ற அந்த கடினம், அந்த கஷ்டங்கள் என்பது இந்த வைத்தியசாலையில் வந்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கே தெரியும். இந்த நிலையில் இந்த சேவை எமது சமூகத்திற்கு அவசியமானது. இது எந்த அரசியல் சார்ந்த அல்லது எந்த ஒரு 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 முற்போக்கான சிந்தனை என்பதும் கிடையாது. இது ஒரு அடிப்படை தேவை. ஒரு குழந்தை என்பது ஒரு திருமணமான குடும்பத்தினுடைய அடிப்படை தேவை. அது எமது சமூகம் குழந்தை இல்லாதவர்களை எப்படியாக நடத்துகின்றது என்பதும் நாங்கள் அவதானித்ததை. அந்த வகையில் இது அடிப்படை அத்தியாவசிய தேவை. அதில் பல தாக்கங்கள் இருக்கின்றன. அதனை நிவர்த்தி செய்வதற்காக இந்த சேவை இங்கே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த சேவையை ஏன் இந்த கூட்டுறவு தெரிவு செய்தது என்று பார்க்கின்ற பொழுது அரச கட்டமைப்பு வைத்தியசாலைகளில் இப்பேற்பட்ட சேவைகளை அதிகமாக செய்ய முடியாது. ஏனெனில் அரசு சார்ந்து பார்க்கின்ற பொழுது இது ஒரு அடிப்படை தேவை கிடையாது. ஏனென்றால் இதற்கு உருவாகின்ற செலவு அதிகமாகவே அரசு சாதாரணமான ஒரு மகப்பேற்றுக்கான ஒரு கருத்தரிப்புக்கான ஆலோசனைகளை சேவைகளை செய்கிறது. கருத்தரித்த பின்னர் அவர்களுக்கு தொடர்ச்சியான பாதுகாப்பையும் ஆலோசனையும் வழங்குகின்றது. அதன் பின்னர் மகப்பேற்றினை பாதுகாப்பாக மேற்கொண்டு வழங்குகின்றது. பிறகு குழந்தையினுடைய ஆரோக்கியம் தொடர்பாக சிந்திக்கிறது. இந்த கருத்தரிப்பில் ஏற்படுகின்ற தாக்கங்களுக்கு உட்பட்டவர்களுக்கான சேவையை வழங்குவது என்பது அரச கட்டமைப்பை பொறுத்தவரையில் அது ஒரு ஆடம்பரமானது. சரி, அப்பொழுது தனியார் கட்டமைப்புக்கு நாங்கள் செல்ல முடியுமா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நான் இருக்கின்ற ஒரு பிரச்சனை யாதெனில் உண்மையில் இந்த சிகிச்சைகளுக்கான பணம் என்பது தொகை என்பது மிக அதிகம். அப்பொழுது ஒரு தனியார் அல்லது சில தனியார்கள் சேர்ந்து நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் முதலீடு செய்திருப்பார்கள். அந்த முதலீட்டிலிருந்து வருகின்ற வருமானம் தான் அவர்களினுடைய தொழிலை காப்பாற்றும் என்ற வகையில் அவர்களால் நிகர லாபம் என்பது அதிகமான வகையில், அதாவது தங்களை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் வைத்து கொண்டுதான் இந்த சேவையை வழங்க முடியும். இது யதார்த்தம். தனியார்கள் தாங்கள் முதலீடு செய்ததனை லாபத்தோடு பெறுகின்ற பொழுது தாங்கள் நிலைத்திருக்க முடியும் என்பதனால் லாபத்தினை ஈட்ட சிந்திப்பது நியாயமான விடயம்.
சிலர் அந்த லாபத்தை எட்டிய பின்னர் சமூகத்திற்காக சில சேவைகளை செய்கின்றார்கள், சிலரால் இறுதி வரை முடிவதில்லை. இந்த நிலையில் இந்த ரெண்டு பாரிய விடயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த இடைவெளியை சீர் செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இந்த கூட்டுறவு தான் இருக்கிறது. ஒரு புறம் அரசினால் இதனை இலவசமாக செய்ய முடியாது, என இது ஒரு அத்தியாவசியமாக அரசிடம் இல்லை. இன்னொரு புறம் தனியார் தங்களுடைய இலாபத்தை சிந்திப்பதனால், அது அவர்களுக்கு அவசியமாக இருப்பதனால், பணம் படைத்தவர்களால் மட்டும்தான் தனியார் துறைகளை நாடிக்கொள்ள முடிகின்றது. இவ்வாறான நிலையில் எமது சமூகம் எப்படி இருக்கின்றது என்றால், பொருளாதாரத்தில் அதிகம் நலிவுற்றவர்களை கொண்டிருக்கிறது. நாளாந்த கூலி தொழிலையோ நாளாந்த தொழில்களையோ நம்பி இருக்கின்றவர்களை அதிகமாக கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவர்களுக்கு இந்த சமூகம் எவ்வாறு இந்த பிரச்சனையை தீர்க்கப் போகின்றது? ஒரு புறம் இவர்களுக்கு குழந்தை தேவை இல்லை என்றால் எங்களுடைய சமூகம் அவர்களை பார்க்கின்ற பார்வை தவறானது. இவர்களால் இலவசமாக சேவையை பெற முடியவில்லை. இன்னொரு புறம் இந்த உயர் லாபமுடைய சேவையை பெற பணம் இல்லை. ஆகவே இந்த மக்களுக்கு இந்த அடிப்படை தேவை சென்றடைய வேண்டும் என்றால் இருக்கின்ற ஒரே ஒரு கட்டமைப்பு இந்த கூட்டுறவு மட்டுமே. ஆகவே நாங்களே முதலீடு செய்கின்றோம், அதிலும் எங்கள் உறுப்பினர்கள் பங்கு லாபத்தை பெறாததன் காரணமாக லாபத்தை மிக 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 சுருக்கி இந்த சேவையை வழங்குகின்றோம். இதற்கு ஆதாரம் நீங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் ஒரு சிகிச்சையை பெற்று பார்க்கின்ற பொழுது புரியும் வைத்தியசாலைக்காக பெறுகின்ற கட்டணம் எவ்வளவு குறைவானது என்பது. ஆகவே தான் தெல்லிப்பளையில் இருக்கின்ற கூட்டுறவு வைத்தியசாலையானது இந்த சமூகத்திற்கு அவசியமானது என நாங்கள் கருதுகின்றோம். நீங்களும் அதனை கருதுவீர்களாக இருந்தால் வாருங்கள், எங்களை வலுப்படுத்துங்கள். நாம் அனைவரும் இணைந்து எமது இந்த தேவையுடைய சமூகத்தினை வலுப்படுத்துவோம். இவ்வைத்தியசாலையானது எதிர்நோக்கின்ற சவால்கள் என்னும் ஒன்றும், யுத்தத்தினால் அழிவடைந்த இந்த பெரிய இடப்பெயர்ப்பினை கொண்ட கட்டிட தொகுதிகளை புனரமைப்பதாகும். அண்மையிலேயே மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளின் அடிப்படையிலே புனரமைக்கப்படவில்லையே கட்டிடங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. இதன் அடிப்படையிலே இதற்காக 200 மில்லியன் ரூபாய் வரை செலவழிக்க வேண்டி உள்ளது. ஆரம்ப காலத்திலே நன்கொடையாளர்கள் மூலம் கட்டப்பட்ட இவ்வை வைத்தியசாலையானது மீளவும் புனரமைக்கப்பட வேண்டும். மக்களுக்கு ஆரம்ப காலத்திலே வழங்கிய சிகிச்சை போல மிகவும் பயனுறுதி வாய்ந்து அத்தியாவசிய சிகிச்சைகளை வழங்க வேண்டும். அவ்வாறு அத்தியாவசிய சிகிச்சைகளை வழங்குவதற்கு போதிய கட்டிடங்கள் நம்மிடம் உள்ளன. தவறான கட்டிடங்களை புனரமைப்பதற்காக நமது மதிப்பீடுகளின் படியிலே ஏற்கனவே கூடியது போல 200 மில்லியன் ரூபாய் வரை நிதி தேவைப்படுகின்றது. இவ்வாறான நிதியினை ஒன்று திரட்டி இக்கட்டிடங்களிலே புனரமைப்பதும் வைத்தியசாலை நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே மிகவும் சவாலான விடயமாகவே காணப்படுகின்றது. வைத்தியசாலையிலே வழங்கப்பட்டு வருகின்ற கருவூர்தல் சிகிச்சையில் இன்னும் ஒரு படிநிலையாக வெளி மாவட்டத்தில் இருந்து வருகின்ற மக்களுக்காக நாங்கள் தங்குமிட வசதிகளினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இணைந்த நலசல கூட வசதி மற்றும் குளிரூட்டப்பட்ட அறைகளோடு சேர்ந்து சமையல் அறைகள் கூடிய கட்டட தொகுதியினை நாங்கள் வழங்கி வருகின்றோம். வெளிமாவட்டங்களிலே இருந்து மற்றும் யாழ் மாவட்டத்திலும் தூரிடங்களில் இருந்து சிகிச்சைக்கு வருகின்ற மக்கள் நமது தங்குமிடங்களிலே தங்கி தொடர்ச்சியாக சிகிச்சையினை பெறக்கூடியதாக இருக்கும். கருவூதல் சிகிச்சையானது மேற்கொள்ளப்படும் பொழுது தேவையற்ற அனாவசியமான போக்குவரத்து பயணங்கள் மிகவும் பொருத்தமற்றதாக அமைவதனால் நாங்கள் இவ்வாறான சேவையினை மக்களுக்கு வழங்கி வருகின்றோம். இவ்வாறான சிகிச்சையினை பலர்ந்து வேண்டுகோளுக்கு இணங்க தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே புற்றுநோய் பகுதியிலே சிகிச்சைக்காக வருகின்ற மக்களுக்கும் நமது
தங்குமிட வசதிகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். இதற்காக மிகவும் குறைந்த கட்டணங்களை பெற்றுக் கொள்வதுடன் அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து மற்றும் அறை வசதிகளை நாங்கள் இங்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். வைத்தியசாலையிலே முதியோர் இயல்பு வாழ்வு இல்லம் என்கின்ற முதியோர் இல்லமானது ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தற்பொழுது நமது இந்த முதியோர் இல்லத்திலே இருந்து சிகிச்சைகள் பெற்று வருகிறதோடு முதியவர்கள் தமது மன ஆறுதலுக்காக நமது வைத்தியசாலையிலே முதியோர் இல்லத்திலே இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் தங்குமிடம் மற்றும் உணவு வசதிகளோடு பராமரிப்பாளர் சேவையினை வழங்கி வருகின்றோம். அவர்களுக்கு இவ்வாறான சேவையை வழங்கி வருவது தென்னிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்திற்கு முன்பாக ஒரு ஆலய சூழலில் அமைதியான இடத்திலே வைத்தியசாலையோடு இணைந்து இந்த முதியோர் இல்லமானது செயல்படுவது அவர்களுக்கும் மற்றும் முதியோர்களுக்கும் மிகுந்த பயனுடைய பிரியமாக காணப்படுகின்றது. மேற்படி கருவளவாக்க சிகிச்சை சேவை என்பது எமது பிராந்தியத்திற்கு எவ்வளவு அவசியமானது என்பது அனைவரும் அறிந்ததே. எமது சமூகத்தில் சனத்தொகை அடர்த்தி என்பது பெரிதும் குறைவடைந்து வரும் நிலைமைக்கு ஒரு பிரதான காரணம் குழந்தை பேறு என்பது. இன்று பலருக்கு இயற்கையாகவே இடம்பெறுவதில் பல தாக்கங்கள் காணப்படுகின்றமையாகும். இந்த நிலையில் பணம் படைத்தவர்கள் எங்கும் சென்று தமது சிகிச்சையை மேற்கொள்ள முடியும். ஆனால் அதிகம் எம்மோடு வாழும் ஏழ்மை சகோதர சகோதரிகளின் நிலை என்ன என்பது தொடர்பில் சிந்திக்குமா எமது சமூகம்? ஆனால் நாங்கள் அதை சிந்திக்கின்றோம். அதனால் தான் இயலுமானவரை நடமாடும் சேவைகளை மேற்கொண்டு அனைத்து தட்டு மக்களையும் விழிப்புணர்வூட்டி அவர்களின் நிலைக்கேற்ப குறைந்த செலவிலோ அல்லது இலவசமாகவோ மருத்துவ சேவையை வழங்கி வருகின்றோம். இந்த நிலையில் கொடையாளர்கள் தமது கரங்களை நீட்டுவார்களாயின் குழந்தை செல்வத்திற்காக இயங்கும் ஒவ்வொரு ஏழ்மை குடிமக்களையும் எம்மால் கரிசனையோடு சேவைக்குட்படுத்தி சமூக வலுவூட்டலை மேற்கொள்ள முடியும். இப்போது தங்களுக்கு எழும் கேள்வி யாதனில் எம்மை எவ்வாறு நம்புவது என்பதுதானே. அதற்கு பதில் யாதனில் நாங்கள் கூட்டுறவு அமைப்பினூடாகவே சேவையை மேற்கொள்கின்றோம். அரச கட்டமைப்பான மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழே நாம் செயற்பட முடியும். மேலும் ஒவ்வொரு நிதி செயற்பாடுகளுக்குமான கண்காணிப்பு மேற்படி திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படுகின்றது. ஏதும் பிரச்சனைகள் ஏற்படின் எமது வைத்தியசாலை சேவை இடைநிறுத்தப்படும். ஆகவே அரச மேற்பார்வை மற்றும் மதிப்பீட்டு கட்டமைப்பின் கீழேயே நாங்கள் தொழிற்படுகின்றோம். இது தங்களுக்கு போதுமான நம்பிக்கையை தரும் என நம்புகின்றோம். எனவே எமது வைத்தியசாலை இன்று தனது 72வது அகவையை பூர்த்தி செய்வதில் பெருமிதம் கொள்கின்றோம் நாம். அதே போலத்தான் பெற்ற மகவுகள் தன்னை பெருமைப்படுத்த வருவார்கள் என்ற ஏக்கத்துடன் காத்திருக்கின்றாள் எமது தெல்லிப்பளை கூட்டுறவு வைத்தியசாலை அன்னை. வருவீர்களா?